subscribe to my channel. வணக்கம். நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த 100க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகளுக்கு உணவும் பாதுகாப்பு வழங்கிய புதுக்குடி கிராம மக்களின் மனிதநேயத்தை போற்றும் வகையில் அவர்களுக்கு தி ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் பில்டர்ஸ் ட்ரஸ்ட் எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இசகி உள்ளிட்டோர் ஒன்றிணைந்து பொங்கல் சீர்வீசை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த டிசம்பர் மாதம் தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட கனமழையால் திருச்செந்தூரிலிருந்து செல்லக்கூடிய ரயில்வே தண்டவாளம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறுவைகுண்டம் மேலூர் புதுக்குடி ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்தனர். வெள்ளத்தில் சிக்கி தவித்த ரயில் பயணிகளுக்கு புதுக்குடி கிராம மக்கள் 40 குடும்பத்தினர் ஒன்றிணைந்து உணவும் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். தங்களுக்கே உணவில்லாத சூழ்நிலையில் 100க்கும் மேற்பட்டோருக்கு பாதுகாப்பும் உணவும் வழங்கி கொடுத்த புதுக்குடி கிராம மக்களின் தியாகத்தையும் மனிதநேயத்தையும் பாராட்டும் வகையில் தி ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் பில்டர்ஸ் ட்ரஸ்ட் இணைந்து சுமார் 2000 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசாக பொங்கல் பானை, கரும்பு, அரிசி, வெள்ளம் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் பில்டர்ஸ் ட்ரஸ்ட் சிறப்பாக மேற்கொண்டது. இந்த புதுக்குடி கிராம மக்களின் தியாகத்தையும் மனிதநேயத்தையும் நீங்களும் போற்றுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.